Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்வீட் ரெசிபி மைதா பிஸ்கட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 250 கிராம் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாவை நம்ம பூரி மாவு பிசைவோம்ல அந்த மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சிருங்க. ரொம்ப வந்து தண்ணியா பிசைஞ்சிர கூடாது. அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுக்கறப்ப ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதையும் அது கூட நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இதை வந்து ஒரு மணி நேரம் அல்லது ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்து கட் பண்ணி போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து ஒரு இப்போ நம்ம ஒரு அரை மணி நேரம் மூடி எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதிலிருந்து கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம நல்லா தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப தின்னாக தேய்ச்சிடாதீங்க, அப்புறம் கட் பண்ணி எடுக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிடலாம் டைமண்ட் ஷேப்க்கு. எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக அதோடு சேர்த்து நம்ம வறுத்து எடுத்து வச்சிடலாம். இதை வந்து மொத்தமாக கொட்டிடாதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு, ரொம்ப கிறிஸ்பி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போது 250 கிராம் மாவுக்கு 150 கிராம் ஜீனி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அதோட நம்ம வறுத்து வச்சிருக்க பிஸ்கெட்டை இது கூட சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். அந்த ஜீனி பா கூட இப்போது இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதை ஒரு 1/2 hour வெட்டிங்கன்னா அந்த பாகெல்லாம் நம்மளுக்கு ட்ரை ஆயிரும். அதை ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு வாரத்து வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.